ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிகேஸ் கேமில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்று நீங்கள் சிக்கப்பெல்லாம் மறக்க முக்கப்பட்டு அடைய பார்த்தீங்கன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்க பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மறக்க ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தா நம்ம ஆன்லைன் கேம் விளாடும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பிளே போகிறோம். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ண போகிறோம். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டு உள்ள போயிடலாம். ஓகே, டெலபோர்ட் ஆகிட்டு இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரோட வீட்டுக்கு போயிடும். போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகே ஸ்டீலான்னா உங்களோட ஐடியும் பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹவுஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம ஹவுஸில் தான் எதுவும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைப் ஆச்சு எதனா வாங்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டு வந்தாச்சு, ஆனால் அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல, நம்ம தான் போய் இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, இவங்க வேறு பார்த்தோன்னா ஏதோ நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கானே. சரி ஓகே, ஆ இங்கே தான் இங்கே என்னங்க வீடு இது, இதை வந்து பார்த்தோன்னா புதுசாக இருக்கே. நான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடு பார்த்ததே இல்லை, என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய வீடு பார்த்ததே கிடையாது. ஓகே, ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம பார்த்தோன்னா வீட்டுள்ளே போய் பார்ப்போம். அவர் எங்கேரான் தெரியலையே. ஓகே, அவர் வந்து பார்த்தோன்னா எங்கேரான் தெரில. சரி ஓகே, நம்ம வீட்டுள்ளே போய் வீடு எப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்ப்போம். ஓகேங்க, அதுக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணுறேன். ஆஹா, வந்தோடனே பார்த்தோன்னா சும்மா பொறி பறக்குது. என்னடா பொறி பறக்குது, ஆயுத பூஜைக்கு பொறியான்னு கேட்காதீங்க. மொத்தம் பார்த்தோன்னா கலர் காயுதமாக கொட்டுது. சரி ஓகே, இதுதான் பார்த்தோன்னா மைக் எடுத்து பாடுற நேரம் போல். சரி, நம்ம பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடலாம், என்ன பாடுறது டக்குன்னு வர மாட்டேதே. சரி, பாட தேவை இல்லை, நம்ம கிளம்போம். ஆஹா, நம்ம பெட்டுக்கு பார்த்தோன்னா ஃபுட்டு இங்கே இருக்கு. சரி ஓகே, இது என்னதான், ஆஹா ஹோம்ஒர்க்கே எழுதிடமா, நம்மளாம் ஹோம்ஒர்க்கே எழுத மாட்டோம், நமக்கு எதுக்கு இது. சரி ஓகே, இங்கே இருந்தால் கிளம்போம், நமக்கு அதுக்கு தேவை இல்லை. இங்கே பார்த்தோன்னா பெட்டு இருக்குது. ஆ என்னது இது, இது வந்து பார்த்தோன்னா முயல் பெட்டா. சரி ஓகே, இதுவும் பார்த்தோன்னா நல்லா தான் இது என்னது, பெட்டு படுக்குதா. சரி சிங்கப்பாயில் கொஞ்சம் தூங்க, அண்ணனை கொஞ்சம் தூங்க போகிறேன். இங்கே பாருங்க, நம்ம வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்துக்கிறோம், ஒரு ஏசி போடாமல் நம்மளால பார்த்தோன்னா டேபிள் ஃபேன் வச்சுக்கிறாரு. சரி ஓகே, அடுத்த வாட்டி பார்த்தோன்னா ஏசி இருந்தால் போட்டு விடுங்க, டேபிள் ஃபேனில் சரியாக காற்றே வர மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே வைக்கிறோம். இது என்னது, பிசியா? ஓகே, பிசி பில்டு. கேம் விளாட்னு பார்த்தா இது வரும் வீடே தான் ஓடும் போலுது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா போவோம். வேறு என்ன இருக்குது, இங்கேயும் பார்த்தோன்னா சாப்பாடு இருக்கா? டை சிங்கோ, அவனுக்கு பசி எடுக்கல, நம்ம வந்து பார்த்தோன்னா அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போடலாம். இது வந்து பார்த்தோன்னா கை கேடும். ஆஹா, ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜி ஓப்பன் பண்ணுவோம். ஆ தண்ணியா? சரி, நம்ம வீட்டில் வந்தால் பார்த்தோன்னா தண்ணி கொடுப்பாங்க, அங்கே வந்து பார்த்தோன்னா தண்ணி கொடுக்குறது யாரும் ஆள் இல்லை, அதெல்லாம் பார்த்தா நம்மளே வந்துட்டு தண்ணி குடிச்சிடும். ஓகே, இறைய எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜு என்னென்ன ஐட்டெலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தோன்னா எடுத்து நம்ம வந்து சாப்பிடுவோம். ஓகே, இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தோன்னா எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆ இங்கே பார்த்தோன்னா ஏதோ கேக் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு, இதில் என்ன வச்சுக்கிங்க, இதில் பார்த்தோன்னா கேக்கு. ஆ இது என்னது, இது என்னென்ன தெரியலிங்க, இது குட்டால எதுவும் மாற மாட்டேன். சரி ஓகே, இது என்னன்னு தெரியல, நம்ம வந்து பார்த்தோன்னா வேறு இடத்துக்கு போவோம். ஏதோ கேம் விளாட்ற இது மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தோன்னா என்னென்னு தெரியல. சரி ஓகே, என்னடா இது கூட தெரியாதுன்னு கேட்காதீங்க, அவங்க வந்து பார்த்தனா எதுவும் தெரியாது, ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக ஆரமா, அதனால் பார்த்தோன்னா எதுவும் தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம பிகேசிலன்னா கேமரா வந்து ஐடி போடுங்க, நம்ம வந்து பார்த்தோம்னா சேர்ந்து பிளே போகணும். என்னோடய ஐடியும் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம பார்த்தோன்னா போய் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஆஹா, கலர் காயதான் மொத்தம் தூதும் தூது. சரி, இந்த ஃப்ளோருக்கு வரும். ஆ இது என்னது, வாஷிங் மேஷினை போய் இங்கே வச்சுக்கிறாரு, கை கைவிடுத்துனா இவ்வளோ தூரம் மாதிரி கை போடுறது. ஆ இவ்வளோ தூரத்தில் போய் யாரா கை கைவிடுத்த? சரி ஓகே, மேலே அந்த கை கையை வச்சு டவல் இருக்கா, டவலில் தொடங்க முடியாது போலியே. சரி இது என்னது, ஆ சரி நம்ம குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது, கொண்டா குளிப்போம். ஆ என்னடா அது, ஆரம்பம் போட்டினா குளிக்காதுன்னு கேட்காதீங்க, ஆரம்பம்லாம் கேட்ட முடியாது. சரி ஓகே, இது வந்து பார்த்தோன்னா நம்ம பெட்டுக்கா. சரி அவன் பார்த்தோன்னா இப்போ தான் குளித்தான், அவனுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ தேவையில்லை. ஆ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டர் எஃபெக்ட்டு, ஆனால் பார்த்தோன்னா ஸ்க்ரீனு மட்டும் சிந்தா வச்சுக்கிறாரா, டிவியை பார்த்தோன்னா வச்சுக்கிறாரு, பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம பார்த்தோன்னா படம் பார்ப்போம். ஆஹா, தனியாக படம் பார்க்குறதா இருக்கேன். சரி ஓகே, நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ணிங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா சேர்ந்து படம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம தனியாக பார்க்கறதாக்குது, தனியாக பார்த்தோன்னா போர் அடிக்குது. சரி இது என்ன, ஏதோ சேட் ஓப்பன் ஆச்சு. ஆ இது வந்து பார்த்தோம்னா நம்ம கையில் கேக் வச்சிருக்கலாம், அதனால் பார்த்தோன்னா அது அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது வளருது, சோ எம்மி. ஆ சரி, ஆ இங்கே தானே இருக்கே, இது என்னது, பாப்கார்னா? ஆமாங்க பாப்கார்னு. சரி பாப்கார்ன் சாப்பிட்டே டிவி பார்ப்போம். டேய் என்னடா இது, பாப்கார்ன் சாப்பிட்டு டிவி பார்க்கலான்னு பார்த்தா இவன் நாங்கள் ஒரே வயலில் எடுத்து பாப்கார்ன் போட்டுட்டான். ஏண்டா பாப்கார்ன் உணவு எடுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், இவன் பார்த்தோன்னா ஒரே எடுத்து வயலில் போடுறான். ஆ இங்கே ஒரு மிஷின் இருக்குது, இதுலேயும் பார்த்தோன்னா எடுத்துருவோம் பாப்கார்னு. எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்றொன்றா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஒரே பார்த்தோன்னா அப்பால் முயங்கிறான். சரி ஓகே, நம்ம பார்த்தோன்னா வேறு ஒரு இடத்துக்கு போவோம், வேறு எதனா இடம் இருக்கா? ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தேன், வீடு போகிறது, வீடு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் பார்த்தனா டிசைன் பயங்கரமாக இருக்குது. இவன் பாருங்க, இன்னே தான் பார்த்தனா குளிக்கணுன்றான். டேய் மாவானே, இப்போ தான் அங்கேருந்து வெளியே வந்தான், இப்போ பார்த்தனா குளிக்கணுன்றான். சரி இவனை போய் ஃபஸ்ட்டு குளிப்பாட்டுறோம், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ குளிப்பாட்டுன்னு தெரியாது, அதனால் பார்த்தனா ஃபஸ்ட்டு குளிப்பாட்டுறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா சாப்பாடு எதாங்க தான், என்னை குளிப்பாடுறது கடையா அங்கே இருக்குன்னு தெரியல, என்ன பண்ணுறது இடே தம்பி, பின்னாடியே வாப்பா உனக்கு வேணால் குளிப்பாட்டுறேன், இடம் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் பார்த்தே குளிப்பாட்டுறேன். எங்கடா போயிட்டேன், இவன் எங்கே போனான்னு தெரியல. டேய் சிங்கோ எங்கடா போயிட்டேன், அங்கே தான் இருக்கான். டேய் குளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி வராமல் எங்கடா போயிட்டேன், சரி கொஞ்ச நாள் குளியே. டேய் எங்கடா போயிட்டேன், வாடா. ஆ
எங்கேருந்து வந்தாலும் தெரியல, சருன்னு பார்த்தனா வராரு. ஓகே, இவரோட பார்த்தனா சோப்பு நார்லாம் போட குளிச்சுங்கிறாரு. சரி, நம்ம கொண்டாரம் வெயிட் பண்ணுவோம். டேய், சீக்கிரம் டப்பு டப்பு குளிச்சுட்டு வா. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? மா, நானே குளிக்கிறது கிடையாது, இதில் நீலாம் வேறு குளிக்கணுமா? ஓகே. நம்ம வந்து பார்த்தோன்னா எகிறத பார்த்தனா ஒரு ஃப்ளோரே தாண்டோம். ஓகே, மேலே ஏறலான்னு பார்த்தோம், மேலே ஏற முடியல. டேய், குளிச்சுட்டா? ஒரே பார்த்தோன்னா குளிச்சுட்டான். சரி, நம்ம கிளம்போம். சரா தம்பி, பின்னாடியே வா. வீட்டில் எதுவும் அசிங்க வசிங்கம் பண்ணி வச்சிடாதே. இதை பார்த்தா நம்ம ஊடு கிடையாது, வேறு ஒருத்தர் ஊடு. சரி ஓகே, நம்ம பார்த்தா வீட்டு வெளியே வந்தாச்சு. அவர் எங்கேனா தெரியல. வந்துட்டாருங்க, இங்கே தான் கற்றுனக்கிறாரு. ஓகே, சும்மா ரெக்கெல்லாம் போட்டுக்கிறாரு. இந்த ரெக்கெல்லாம் வாங்கத்தான் பார்த்தா நம்மளுக்கு நிறைய செலவாகும் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தா நம்ம அப்பப்போ அடிக்கடி வாங்குவோம், அடிக்கடின்ற பாருங்க, அப்புறமா வாங்குவோம். சரி ஓகே, அவர் வந்து பார்த்தா இங்கே தான் இருக்கிறாரு. ஏதாவது டைப் பண்ணுறாரு, நம்மளும் பார்த்தா டைப் பண்ணுவோம். ஓகே, நம்மளும் பார்த்தோன்னா ஒரு ஆர்ட் சிம்பிள் போட்டுவிடுவோம். இதை வந்து பார்த்தா நம்ம இஷ்டத்துக்கு டைப் பண்ண முடியாதுங்க. அவங்களே பார்த்தா டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க, அதான் பார்த்தா டைப் பண்ணுவது. சரி, நம்ம பார்த்தா ஒரு மினி கேம்ஸ் விளாட்றதுக்கு வந்து அவர் கூடுவோம், அவர் வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்தோன்னா கேமு போட்டாச்சு, வாங்க கேம் பிளே பண்ணலான்னு. ஓகே, அவர் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்தோன்னா கொண்டார் வெயிட் பண்ணி அவர் வந்து கூப்பிட்டு போய் ஏன்னா கேம் விளாடுவோம். ஓகே, அவர் வந்து பார்த்தோன்னா ஆரம்பம் எதுவும் போகலீங்க, வெறும் ட்ரெஸ் தான் போட்டுக்கிறாரு. ஆனால் பார்த்தோன்னா பின்னாடி ரெக்க பறகுது. ஓகே, அவர் எதாவது டைப் பண்ணிட்டுக்கிறாரு. நம்ம வந்து பார்த்தோன்னா கேமை பிளே போனோம். நம்மக்கிட்ட ஒரே ஆரம்பம் தாங்குது. இதுவும் வந்து பார்த்தோன்னா கோல்டு குத்து வாங்குது, ஜெம்ஸை குத்து வாங்கினாலும் பார்த்தா இவனுங்க வேறு நம்மளை கண்டென்ட் கிரியேட் வந்து அப்ரூவே பண்ண மாட்டேறாங்க. நம்ம வந்து ரெக்வஸ்ட் குத்து பார்த்தோன்னா ரெண்டு நாளே உணவு ஆகுது. இன்னும் பார்த்தோன்னா அக்செப்டே பண்ணல. மூணு தஞ்சா சொல்லுங்கள் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலீங்க, அவருக்கு டவர் இஷ்யூ ஆனால் தெரியல. அவரால் பார்த்தோன்னா அந்த எடுத்து விட்டு நூறு இல்லை. சரி, நம்ம வந்து பார்த்தோன்னா வேறு ஒரு இடத்துக்கு. இந்த வீடு எனக்கு பயங்கரமாக இருக்குது, 66 லைக் வாங்கிக்கிறோம். சரி, நம்பரோட லைக்கை போட்டுவிட்டு வீட்டு உள்ள போய் பார்ப்போம். அவன் பாருங்கள், வீட்டு உள்ள போகலனா வீட்டுக்கு மேலே ஏறுறான். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஓகே, அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூங்க, அதனால் பார்த்தோன்னா கேம் விளாடலாம் ஆரம்பம் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து பிக் ஆக்சி விளாடிங்க, மறக்காமல் வந்து ரெக்காஷ் கொடுங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா சேர்ந்து பிளே போகணும். வாசல்லையாக பார்த்தோன்னா பண்ணி குட்டி வாங்கி வச்சுக்கிறான். இதெல்லாம் அது ஜெம்ஸு பண்ணி குட்டி, அப்புறம் பார்த்தோன்னா அங்கே டைமண்ட் பண்ணி குட்டி. எத்தனை டிவி டிவியில் பார்த்தோன்னா என்னடா போகிறீங்க? டிவியில் எதனா படம் மாரி போடுங்க, பார்த்தோன்னா நாய் படம், நாயோட கக்கா படம்லாம் போட்டு வச்சுக்கிறான். சரி ஓகே, இது என்னது மீட்டிங்களா? ஓகே, நம்மளை பார்த்தோன்னா ஹோட்டல் சட்டம் மாரி போட்டு வச்சுக்கிறாரு. டேபிள் இங்கே பாருங்க, இது யாருன்னு தெரியல. இது எதுவும் பார்த்தோன்னா ரெண்டம் பிளேயர். டே, ஏன்னா அப்படி போய் காலை வச்சுட்டு பார்த்துங்கிற. இங்கே பாருங்க, இங்கே தூங்குறது தூங்குறது எங்கே தூங்கினானா காலெலாம் பரப்பிக்கணும் தூங்கலாம். சரி ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளால பார்த்தோன்னா ஒரு ஹோட்டல் செட்டப்பே போட்டு வச்சுக்கிறப்பல. இங்கே பாருங்கள், ஒரு பெஞ்சு சுற்றி பார்த்தோன்னா நாலு டேபிள், எத்தனை சும்மா பணக்கார போல் எல்லாத்தையும் பார்த்தோன்னா வாங்கி குளிச்சு வச்சுட்டுக்கிறாப்பல. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா சுற்றி பார்ப்போம். நம்மளாம் இந்த காலத்து இதில் எப்படி வாங்குறதுலாம் தெரில. ஒரே வாட்டி பார்த்தோன்னா நாலு ஐட்டமோ அஞ்சு ஐட்டமோ அதுவும் பார்த்தோன்னா ஃப்ரீயாக வந்துச்சு. ஒரு வாட்டி அதான் பார்த்தோன்னா வாங்கி போட்டிருப்போம், வேறு எதுவும் பார்த்தோன்னா வாங்கி போடவே நம்ம வீட்டில். ஓகே, இங்கே எதாவது ஆரம்பம் இருக்கே? ஆரம்பம் இல்லையா, இது வந்து குக்கு. நான் வந்து பார்த்தோன்னா குக்காக மாறிட்டேன். சரி, எதாவது சமைப்போம், நம்மளுக்கு எதுவும் சமைக்க தெரியாது. சரி, எதனா சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறான்னு பார்ப்போம், அதே சேர்த்து சாப்பிடுவோம். இது என்னது, எங்கே வந்துட்டேன்? இது வந்து பார்த்தோன்னா இந்த இடமா? இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா வெளியே உக்காரத்துக்கு ஒரு இடம் பழகுது. டை கம்மு உக்காஞ்சு என்ன பண்ணுறேன்? எதனா சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எதனா எத்தனை தகவல் போகிறாள்? சும்மா உக்காஞ்சு என்ன பண்ணுறது? கூட பேசுறது கூட யாரும் இல்லையே. சரி, நம்ம போவோம் அங்கே உக்காஞ்சு. நம்ம என்ன பண்ணுறது? போய் வேறு எதனா இருக்கேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து இங்கே சக்கை பண்ண மாதிரி சக்கை பண்ணிட்டு அப்படியே பார்த்தோன்னா ஒரு லைக் தட்டு இருக்கேன். இதனது இதெல்லாம் பார்த்தா என்னங்க மேலே பார்த்தோன்னா அந்த குறியை கம்மி பண்ணது, அது என்னன்னு தெரில. சரி ஓகே, இதில் வந்து பார்த்தா ஜூஸ் இருக்கும், அந்த ஜூஸில் நம்ம தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தோன்னா படிக்கட்டு மேலே ஏறி போவோம். இதுனதா எதை பார்த்தோன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாரி ஏதோ போயிது. இங்கே என்னமோ இருக்கே, இதுனா தண்ணியா என்னன்னு தெரியலையா? தண்ணி இல்லைங்க, இது என்னென்னு தெரியலையா? இங்கே வந்து பார்த்தோன்னா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, இதெல்லாம் என்ன பொருள்னு தெரில. இங்கே பாருங்க, யூனிகார்னு, அப்புறம் பார்த்தோன்னா டென்ட்டு. யாருங்க அவன்? நம்மளால் பார்த்தோன்னா வீடு கட்டிக்கிறப்பலாம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தோன்னா டென்ட்டு, அதான் வீடு இருக்கேன் இவ்வளோ பஸ்ஸு, அதுக்குள்ளே இதுக்கு டென்ட்டு. ஸோ பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, வீட்டு உள்ளே பார்த்தோன்னா நம்ம டென்ட் வச்சுக்கிறப்பல. பொம்மைலாம் பார்த்தோன்னா இவ்வளோ பஸ்ஸு. சரி இருக்க, நம்ம பார்த்தோம்னா ராக்கெட்டில் போவோம். ஹே, நான் வந்து பார்த்தோம்னா ராக்கெட்டில் சவாரி செஞ்சுக்கிறேன், ஏன்னா ராக்கெட் தான் போக மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம போவோம். போயிட்டு வேறு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி பார்ப்போம். எதனா வச்சுக்கிறப்பலையா என்ன தெரிய? கக்கூசு, கக்கூசில் பார்த்தோன்னா வக்கார என்ன வக்காரமுல. சரி ஓகே, நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டு. இதுனா சின்ன கக்கூசு, இது பெட்டுக்கா என்னன்னு தெரியல. சரி, நம்ம உக்கார முடியாது. இங்கே பாருங்க உக்காஞ்சிட்டான். டை நம்ம அதோண்டுக்குது, அதில் கக்கூசில் போய் உக்காரடா. இது என்னடா, இது வந்து பார்த்தோன்னா குழந்தைக்கு உட்காரத்து போல், அதில் போய் பார்த்தோன்னா நம்பால் உட்காராப்பில. சரி, இதுனது டிவியா? வேறு எதனா வச்சுக்கிறாடா? வேறு எதுவும் கண்ணாடி, கண்ணாடியில் பார்த்தோன்னா நம்ம மூஞ்சே தெரிய மாட்டேது. அப்புறம் அதுக்கு அந்த கண்ணாடி. பெட்டு, பெட்டு பார்த்தோன்னா ரெண்டு பெட்டு, இந்த பக்கம் பார்த்தோன்னா மொயில், அந்த பக்கம் பார்த்தோன்னா இது கரடி போலதை. ஓகே, நம்ம பார்த்தோன்னா சுற்றி பார்த்தாச்சு, யூனிகார்னு, அப்புறம் பார்த்தோன்னா இது நரியா நரி, அப்புறம் பார்த்தோன்னா கீழி, எல்லா பொம்மையும் பார்த்தோன்னா வாங்கி போட்டு வச்சுக்கிறப்பல. ஓகே, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சோ தெரில. நம்மளால் பார்த்தோன்னா பணத்தை கொட்டி இறச்சிருக்காப்பல. சரி ஓகே,
நம்ம பார்த்தோன்னா கிளம்போம் வீட்டு விட்டு. வீட்டு விட்டு போய் எதனா ஒரு கேம் விளாடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் கூப்பிடலான்னு பார்த்தா அவர் வந்து பார்த்தோன்னா நெட்ஒர்க் இஷ்யூனா தெரில. அவரோட பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு நோரும் இல்லை, அது வந்து கிச்சு போல் அப்புறம் கேடு ஆறாவன் யாரோ பார்த்தோன்னா ஸ்கூட்டரில் போகிறாங்க. சரி நம்மளை ஏறி வைப்போம். ஏய் தம்பி இங்கே என்ன கேம் விளாட்றதுக்கு கூட்டு போய் விட, இங்கே ஓட்ட தெரியுமா? சரி பார்த்து ஓட்டு போ. டேய் யாரா நீ? அவனை வண்டி ஓட தெரியலாமா? வண்டி வாங்கி வச்சுறேன், இங்கே ஓட்டு போடா. ஆ சரிங்க சரிங்க, இங்கே ஓட்டு போகிறேன். சரி ஏய் இங்கே ஓட்டு போகிறேன்னு இவனாக பறக்கிற வண்டியிலே இங்கே ஓட்டு போடா. மறுபடியும் பார்த்தோன்னா எத்தனை எங்கேயே விட்டான். இது வந்து பார்த்தா அவன் ஊடு போலுக்குது, அதனால தான் பார்த்தோன்னா இங்கே வந்து விட்டுக்கிறான். சரி ஓகே, இந்த வீடு தான் இப்போ ஆல்ரெடி பார்த்தாச்சுல, ஃபஸ்ட்டு பார்த்தோம்மா அந்த வீடு தான் இதேமாதிரி இருக்குது. ஏய் தம்பி உங்கள்கிட்டலாம் போக முடியாது. சரி அவன் விட்டு வந்தாச்சு, வண்டியை ஓட்டுறானா சும்மா பறக்கிறான் வண்டியிலேயே. நம்ம பார்த்தோன்னா போய் ஒரு கேம் போட்டு பார்ப்போம், ஏன்னா கேம் விளையாடி ரொம்ப நாளாச்சு. கிரேசி ரெண்டை போட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே நீங்கள் செக்கப் பண்ண மாதிரி செக்கப் பண்ணிருக்கேன். அப்படியே பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதை பார்த்தோன்னா சேர்ந்து ப்ளே பண்ணுவோம். ஓகே இது வந்து பார்த்தோன்னா டெலபோர்ட் ஆகுது, அதுக்குள்ளே பார்த்தோன்னா நீங்கள் லைக்கை தட்டி விட்ருக்கேன். ஓகேங்க ஜூபா, அதுக்கப்புறம் பிகேஎஸ்டி அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்து போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் சேர்ந்து ப்ளே பண்ணால் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். கமாண்டில் பண்ணாதீங்க, கமாண்டில் பண்ணால் பார்த்தோன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே காமிக்க மாட்டேங்குது, நானே வந்து தேடி பார்த்தா தான் வந்து அதில் வந்து வருது. ஓகே அதனால் பார்த்தோன்னா இன்ஸ்டாவில் பண்ணுங்கள். நீங்கள் கமாண்டில் பண்ணிங்கன்னா என்னால் சரியாக பார்க்க முடியல. ஓகே நம்ம பார்த்தோன்னா வந்தாச்சு, இப்போ வந்து பார்த்தோன்னா போவோம். போயிட்டு யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட வர பறப்பானே. டேய் இங்கே இங்கே தாவடா, தாவடானா மொத்தம் செவ்ரியாக தாண்டான். ஓகே இந்த இடத்துல பறப்போம். பறந்து போயாச்சு. இதே நம்மக்கிட்ட ஆரம்பம் இல்லை, என்னாச்சு தண்ணியில் விழுந்திருப்போம். ஆரம்பம் இருக்கவே பார்த்தோன்னா நம்ம அப்படியே பறந்து வந்தாச்சு. தம்பி இங்கே பார்த்து போப்பா, கீழே கிளவியே போகிறேன். இந்த ஆரம்பம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லா பறந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். இவன் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு கீழே இறங்கிறேன்னா அதான் மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம பார்த்தோன்னா இவங்க கண்டென்ட் கிரியேட்டர் எப்போ அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எத்தனை நாள் ஆகும், அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பண்ணியிருந்தாங்க, இப்போலாம் பண்ணுறாங்களான்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படியே பார்த்தோன்னா நம்ம ஜெம்ஸில் நிறைய கொடுத்தாங்கன்னா நம்ம பார்த்தோன்னா ஃப்ளை ஆர்மர் வாங்கலான்னுக்குறேன். ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் அதை சொல்கிறாங்க ஃப்ளை ஆர்மர், அதை வந்து பார்த்தோன்னா வாங்கி போடுவோம். ஃப்ளை ஆர்மர் மட்டும் இல்லை, அவங்க டைமண்ட் கொடுத்தனா இருக்கிற எல்லா ஆர்மரும் வாங்கி போடுவோம். நம்மளும் பார்த்தோன்னா பணக்கார ஆகும். ஆ வந்தாச்சா, எத்தனாவது ப்ளேஸ்னு தெரியலையே. டை சீக்கிரண்டா, எத்தனாவது ப்ளேஸு? ரெண்டாவது ப்ளேஸுங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோன்னா ஒருத்தன் வந்துக்கிறான், அவன் என்ன ஆர்மர் போட்டுருந்தான்னு தெரியல, சர்னு பார்த்தோன்னா வந்துக்கிறப்பல. சரி ஓகே நம்ம அதை பார்த்தோன்னா இன்னொரு மேட்ச் விளாடுவோம். இப்போ தான் பார்த்தோன்னா பொறுமையாக வராங்க. டே இவன் பார்த்தோன்னா ஸ்பீடு ஆர்மர் போட்டுக்கிறான், அது போட்டுருந்தே பார்த்தோன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் வந்துக்கிறான். சரி நம்ம வெளியே வந்துட்டு இன்னொரு மேட்ச் போட்டு பார்ப்போம். ஏதோ ரிவார்டு கொடுக்குறோம் போலதே, அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் கலெக்ட் பண்ணிடலாம். தம்பி ஒய்யா ஏறிப்போப்பா, எதுக்குப்பா அப்படி தவிர? இதில் வந்து பார்த்தோன்னா ஜம்பிங் பார்த்தோன்னா சும்மா பறக்கிறாப்புல, அது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த இதுவை தாண்டறான்னா அதுக்கு மேலே செவ்வரியாக தாண்டறான், அதனால தான் கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுது. அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே மறக்காமல் பார்த்தோன்னா கேமரா வந்து நீங்கள் என்ன ஆரம்பம் யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு கேமரா சொல்லுங்கள். ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா கேமில் வந்தாச்சு, வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா போவோம். இந்த வாட்டியாச்சு ஃபஸ்ட்டு வருமானு பார்க்கலாம். ஐ தம்பி சீக்கிரண்டா போடா தம்பி, அதை நம்ம தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு போய்ங்கிறோம். ஏய் அதுக்குள்ள வந்துட்டா டே, எப்போ வந்தீங்க? எனக்கு இது ஒரு நெட்ஒர்க் இருக்கிறனா தெரியலையே. நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோம், இவங்க பார்த்தோன்னா டக்குன்னு டெலபோர்ட் ஆகிற மாதிரி டக்குன்னு விட்டானுங்க, மீனாட்டா மாதிரி. சரி ஓகே நம்ம முன்னாடி பார்த்தோன்னா ஒருத்தர் பறந்து போகிறான். நம்மள மாதிரியே பார்த்தோன்னா ஒருத்தர் ஹார்மோன் போட்டுக்கிறானே, இவங்க நெட்ஒர்க் இருக்கிறாருன்னா தெரியலையே. நம்மளால் பார்த்தோன்னா கிடை 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 கிடங்க வராரு. சரி ஓகே சீக்கிரம் போப்பா, எல்லோரும் போயிட்டு போகிறாங்க. ஆ நம்மளால் இங்கே தான் கிடப்பில. அவர் வந்து பார்த்தோன்னா வழியை வந்து முட்டிட்டாரு, முட்டிட்டு பார்த்தோன்னா இங்கே நிற்கிறாரு. டேய் தம்பி என்னெல்லாம் முந்தலான்னு பார்க்காதா, என்னெல்லாம் முந்த முடியாது. ஆஹா கரெக்டாக அதில் போனோமே, இது வேற சிங்கப்பா என்னை தான் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு கத்திங்கிறான். ஐயே யாரா நீங்கள்? உன வைங்க கொடுங்கடா. அவன் எப்படியோ பார்த்தோன்னா திறந்துச்சு. சரி போவோம், நம்மளுக்கு பார்த்தோன்னா டஃப் குத்து வரானே. டேய் எனக்கு முன்னாடி போகாதரா, அவனை உன விட மாட்டேன். ஆ இது இல்லையா? டேய் தம்பியை சீக்கிரம் கொடுங்கடா, நான் தான் இப்போ திறந்தனா ஃபஸ்ட்டு போயிடுவேன். என்ன அவ்வளோதான்? ஐயோ எனக்கு எதுவுமே திறங்க மாறுந்து. ஆஹா பூந்துட்டானுங்களே. டேய் ஃபஸ்ட்டு நான் போகணும் இதுரா, மாவனை இது திறக்க மாட்டேன். இத்தனைங்க அது இன்னைக்கு தான் பார்த்தோம்னா பறக்குது என்னென்ன வந்து. சே நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம், ஆனால் பார்த்தா நம்ம முன்னாடி அவனை வந்துட்டான். என்ன பண்ணுறது சொல்லுங்க, எத்தனாவது ஆள்? நம்ம தாங்க ஃபஸ்ட்டு வந்தோம், அது திறக்காததுனால பார்த்தோன்னா டைம் ஆயிடுச்சுங்க. எத்தனாவது ஆள்? அஞ்சாவது ஆள். நம்ம ஃபஸ்ட்டு வர வேண்டியதில் அஞ்சாவது வந்துட்டோம். சரி எப்போ வந்தால் என்ன? ஓகேங்க அவ்வளோதான் பார்த்தோம்னா வீடியோ, இந்த வீடியோ பற்றி தான் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்தோம்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு அவனுக்கு பார்த்தோம்னா மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பார்த்தோன்னா கேம் வந்து சேர்ந்து ப்ளே பண்ணுவோம். பிகேசிலையும் பார்த்தா நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா ப்ளே பண்ணுறதுக்கு வந்து யாரும் இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிகேஎஸ்டி போகிறதே இல்லை. நிறைய பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிரேசி ரன் அந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய விளையாடி போடலாம். மறக்காமல் பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தா சேர்ந்து ப்ளே பண்ணுவோம்.
ரொக்கிங்க. அவ்வளோதான் பார்த்தேன் வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.